நம்ம பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிஸ்னஸ், 100% வில்லேஜ்ல இருந்து நீங்க செய்யக்கூடிய தொழில். ஸோ இந்த தொழிலுக்கு தேவையான எல்லா மூலதனமும் பாத்தீங்க அப்படின்னா உங்க வில்லேஜ்லயே கிடைக்கும். ஸோ தாராளமா உங்களால இந்த தொழில் எடுத்து உங்க ஏரியாலேயே வந்து பண்ண முடியும். உங்க பகுதின்னு இல்லைங்க, நீங்க எந்த சைட்ல பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இந்த தொழில் பண்றவங்க அப்படின்றவங்க ரொம்ப 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 லிமிட்டட் இல்லை, இல்லைவேன்னு கூட சொல்லலாம். ஆனா இதோடைய மதிப்பு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அதிகம். நீங்க முதலீடு பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் குறைஞ்ச முதலீடு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கூட உங்களால் 600,000 வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பெஸ்ட்டான ஒரு பிஸ்னஸ் ஆனால் நீங்கள் கொஞ்சம் உழைக்கணும். ஸோ உங்களோட எஃபர்ட் மட்டும் போட வேண்டியது இருக்கும். இதில் எப்படி இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கிளியராக உங்களுக்கு அதிலே புரிஞ்சிடும். அதே போல் உங்களுக்கு இந்த மாதிரியான தொழில் எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் சைட்லேருந்தும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள். என்ன மாதிரியெல்லாம் ஸ்டெப் சொல்கிறனோ அதெல்லாம் நீங்களும் தேடி பாருங்கள். இதெல்லாம் இப்படி கிடைக்குதா, இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழில்னு இல்லை, எந்த தொழிலாக இருந்தாலும் உங்கள் சைட்லேருந்தும் ஒரு எஃபெக்ட் போட்டால் தான் வந்து அந்த தொழிலில் நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் அடைய முடியும். ஸோ வாங்க கான்செப்ட்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைச்சிடும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேம்பூ சால்ட். பேம்பூ சால்ட்னா என்ன இதுக்குன்னு சொல்லிட்டு பேம்பூ மரத்துலேருந்து தனியாக வருதுங்களா இந்த சால்ட்டு, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நம்ம யோசிப்போம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நார்மலாக சீ சால்ட்டு தான் இது பேம்பூ சால்ட்டுன்றது. இதை நம்மளால் நம்ம பகுதியிலே மேக் பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேக்கிங் தான். ஸோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஓகே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டே இருக்கும். ஒரு கிலோ 55,000 ரூபா, அதாவது 55,000 ரூபீஸ். 55,000 ரூபா அளவுக்கு இந்த உப்பில் என்ன இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை மேக் பண்ணுற விதம். நார்மலாக இருக்கிற சீ சால்ட்டை பேம்பு சால்ட்டாக மாற்றும் போது நமக்கு வந்து இதோடைய காஸ்டிங் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. மெயின் இந்த சால்ட்டோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா இதை ஒரு கொரியன் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய டிஸ்ஸஸ்க்கு இது வந்து ரெமிடிஸ், அதாவது தீர்வாக வந்து அமைஞ்சிருக்கு. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்மளோட பாடியில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், 80 types ஆஃப் மினரல்ஸ்க்கும், நிறைய டிசீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃபே வச்சுருக்காங்களாம். இதை நீங்கள் அதனால தான் சொன்னேன், நான் சொன்னதோடு நீங்கள் நிறுத்திடாமல் நீங்கள் உங்கள் சைட்லேருந்தும் இதை வந்து கூகுள் பண்ணி பாருங்கள், ப்ரூவன் டிசீஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேம்பு சால்ட் சாப்பிட்டா என்னென்னலாம் வந்து க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிருக்க ரிசர்ச்சை நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்கொயரி பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும் இதெல்லாம் வந்துட்டு உண்மையா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் பர்பஸ் இந்த பேம்பு சால்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதாவது 1 time ரோஸ்டட், 3 time ரோஸ்டட், 9 time ரோஸ்டட், இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்றத சொல்கிறேன், மேக்கிங் ப்ராசஸ் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் இந்த இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாத பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 times ரோஸ்டட், 6 times ரோஸ்டட், 9 times ரோஸ்டட். இதுதான் இதில் 9 times ரோஸ்டடுக்கு தான் இந்த ப்ரைஸ், அதாவது 55,000 ரூபா. ஒரே ஒரு வாட்டி ரோஸ்ட் பண்ணது, ரெண்டு வாட்டி ரோஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா, 5,000 ரூபா, 10,000 ரூபா அந்த ரேட் வரும். ஸோ எதுக்கு இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, உங்களில் வந்து சில பேர் வந்து நண்பர்கள் வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு இது 5,000 ரூபாய்க்கே கிடைக்குது, நீங்கள் 55,000 ரூபா சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கான பதில் தான் இது. ஏன்னா ஒரே ஒரு வாட்டி வந்து இதை ரோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒயிட் கலர்லேயே தான் இருக்கும், இந்த சால்ட் நிறம் மாறவே மாறாது. இதை 9 முறை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணால் தான் இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரௌன் கலர், இந்த ஒயிட் வந்து ப்ரௌன் கலரில் மாறும். ஸோ அதுக்கு தான் அந்த 55,000 ரூபா. ஆனால் அதை மேக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. வணக்கம், நான் திண்டுக்கல் மாவட்டம், என் பேர் சண்முகம், திண்டுக்கல் மாவட்டம், பஞ்சமட்டி கிராமம். நான் முன்னாடி டெய்லரிங்கும் செய்வேன், பில்டிங் கான்ட்ராக்டும் பண்ணியிருக்கேன். ஆனால் இடையில அஜ்மீர் ஆபரேஷனை பற்றி வீடியோ கிளிப் பார்த்து நான் அதிலிருந்து சர்ச் பண்ணி அவங்க கம்பெனிக்கு நேரில் விசிட் பண்ணி ஒரு 10-15,000 பணத்தை முத போட்டு எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. திரும்பவும் அதை அப்படியே ஆன்லைனில் நான் எடுக்கலாம்னுட்டு எடுத்து இன்றைக்கி வரையும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 3 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மெட்டீரியல் வைஸு, கலர் வைஸ், மற்ற எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கனாலையும் உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு நீங்களும் அந்த மாதிரி செய்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்களும் தைரியமாக செய்யலாம், நம்பிக்கையோடு செய்யலாம். நம்பிக்கையான கம்பெனி, அங்கே உங்களுக்கு தமிழ் ப்ராப்ளம்ன்றதுக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு தமிழில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க, உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க. மெட்டீரியல் வைஸு பெஸ்ட் குவாலிட்டி, நல்லாயிருக்கு. மக்கள் மத்தியிலையும் நான் கொடுத்து பார்த்ததில் ஓரளவுக்கு எனக்கு எல்லாமே திருப்தியாக தான் இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. நீங்களும் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நேரில் போயிட்டு ஆன்லைனில் பண்ணி நீங்களும் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதை பயன்படுத்தி நீங்களும் நல்லபடியாக வரணும், நல்லா செய்யலாம்.
அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணியும் எடுக்கலாம், உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பையும் அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் போகலாம், தைரியமாக போகலாம். ஆமாம், தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம கடல் உப்பு, அதாவது சீ சால்ட் வாங்குறோம் இல்லைங்களா, அந்த சால்ட்டை வந்து இந்த பேம்பு இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் பேம்பு, இந்த பேம்பு ஃபுல்லாக நிரப்பிடுறாங்க. ஃபுல்லாக நிரப்பிட்டு இதை வந்து அது அந்த ஹோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து க்ளோஸ்டாக இருக்கும் பேம்பு, ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக இருக்கும். இந்த ஓப்பனாக இருக்கிற சைடு ஃபுல்லாக அந்த உப்பை கொட்டி நல்லா நிறச்சிடுறாங்க. அந்த உப்பை கொட்டி நிறச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரம்ஸ் ட்ரம்ஸ் இல்லை அப்படின்னா, நம்ம ஊருங்களில் நல்லா பள்ளம் வெட்டுவாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 அடிக்கு 5 அடி அந்த மாதிரி பள்ளம், எவ்வளோ அகலம் நீங்கள் அடக்கி வைக்கணுமோ இந்த பேம்பு இதை அந்த மாதிரி பள்ளம், அந்த மாதிரி பள்ளத்தை நோண்டிட்டு அந்த பள்ளத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பேம்புவில் சால்ட் அடக்கி வைக்கிறாங்க இல்லைங்களா, அதை ஃபுல்லாக நிரப்பிடுறாங்க. இதில் கட்டைகள் குறுக்கில் அடியில் மேலே பார்த்தீங்கன்னா பைன் வுட், இது ஆக்சுவலாக மேக் பண்ணுற மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பைன் வுட் ஃபுல்லாக அடக்கிட்டு நெருப்பு கொளுத்தி விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு ஒரு ட்ரம் இரும்பு இது போட்டு மூடிடுறாங்க. மூடி போட்டு மூடிட்டாங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 9 hours, அதாவது 12 to 14 hours வச்சுக்கோங்களேன், ஒரு 12 to 14 hours கிட்ட இதை நல்லா எரிய விடுறாங்க. எரிய விட்டு அதை எடுக்கும் போது இப்போ இந்த நீட் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி சால்ட்டாக கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் இவங்க பண்ணும் போது இந்த மாதிரி சால்ட்டாக இது கிடைக்கும். ஒரு வாட்டியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து குறைஞ்சது ஒரு 100 kilo 200 kilo அந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து இதை சுட்டு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றது. இதை வந்து 5000 to 10000 அந்த ரேஞ்சுக்கு விற்கிறாங்க. இது போல 9 times பண்ணுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள், 10-15 நாள் கிட்ட உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி மேக் பண்ணுற சால்ட்டு என்ன ஆகும்னா, சாலிடாக இந்த மாதிரி ப்ரௌன் கலர் கல்லாயிடும். அதுக்கப்புறம் இதை பல்வரைசர் மிஷினில் கொடுத்து அதை அரைச்சி அவங்க பேக்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த சால்ட்டோட ரேட்டு தான் 55000. ஸோ நார்மலாக மேக் பண்ணுற சால்ட் இல்லை. அதனால தான் சொன்னேன் உழைக்கணும் அப்படின்னு. எதுக்கு இதில் சொன்னேன் அப்படின்னா, கண்டிப்பாக உழைச்சா மட்டும்தான் நமக்கு எஃபர்ட் எடுக்கணும். பல்லணுன்றதுலேருந்து இந்த பேம்பு வாங்கிட்டு வர்றதுலேருந்து எல்லாமே நமக்கு வேலை இருக்குது. ஸோ இந்த பேம்பூஸ் எங்கே கிடைக்கும், இந்த மாதிரி ஷேப்ஸில் இந்த சால்ட் ஒயிட் சால்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி சால்ட் எடுத்துகிட்டு போய் 9 times அதில் சுட்டு எடுத்து இதனால் என்ன பயன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்னென்னா, இந்த பேம்புலேருந்து நேச்சுரலாகவே பேம்பு அதுக்குன்ட்டு ஒரு தனி குணங்கள் இருக்குது. அந்த பேம்புவோட இந்த எரியப்படும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக அந்த பேம்புலேருந்து வெளிவர அந்த ஆயில் வந்து சால்ட்டில் வந்து இறங்கிடும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சால்ட்டில் எல்லாமே வந்து மெல்ட் ஆகிடும், மிக்ஸ் ஆகிடும். அந்த பேம்புவோட குணங்களும் இதில் சேர்றதுனால, இந்த சீ சால்ட் ப்ளஸ் பேம்பு இது ரெண்டும் மிக்ஸ்டாக சேர்ந்ததுனால தான் நமக்கு இவ்வளோ டைப் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஈவன் கேஸ்ட்ரிக்கு, டயபெட்டிக்ஸ் வந்து 7 days க்யூர் ஆகிடும், இந்த மாதிரி நிறைய ப்ரூவன் மெத்தட்ஸ் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து இதில் என்னென்ன ப்ரூவன் மெத்தட்ஸ் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ இப்படி பேம்பு சால்ட்டை எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணுறது, இதுலேருந்து என்ன ப்ராஃபிட் வரும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதை ஓனாக உங்களோட ஊரில் மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 500 square feet இடம் இருந்தாலே போதும். நீங்கள் ஒரு 10 to 10 இடத்துல பள்ள நோண்டி இதை பண்ணிவிட்டு ஒரு பல்வரைசர் மிஷின் வச்சு அரைச்சி சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 500 square feet இடம் இருந்தாலே ஈஸியாக உங்களால் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிடலாம். நீங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா இருந்தால், இன்கேஸ் நீங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணல அப்படின்னா, நீங்கள் ட்ரேடிங் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நார்த் சைடில் தான் ஒரு சிலர் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்டேருந்து வாங்கி ஹோல்சேலாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அப்போ கூட அவங்க வந்து இந்த ஒரிஜினலாக இப்போ நான் சொன்ன ஆத்தன்டிகேட் மெத்தடில் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ பேம்பு சீ சால்ட் இதுதான் முக்கியமானது இதில். அதுக்கப்புறம் வுட்டு, இது வந்து 1 kilo 55000 மார்க்கெட்டில் விற்றாலும் நீங்கள் 1 kilo 30000 ப்ராஃபிட் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. மந்த்லி வந்து ஒரு 20 kg, நான் சொல்கிறது மந்த்லி 20 kg நம்ம சேல்ஸ் பண்ணாலே 6 lakh rupees. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு மந்த்லி 2 kilo சேல்ஸ் ஆனால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கூட 60000. எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். எஃப்எஸ்ஐ எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், உங்களுக்கு வெப்சைட்லேயும் இருக்கும். இந்த மாதிரி சாஷேட்லேயும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். 20 gram 50 gram 100 gram அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். 5 gram கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இதோடைய ரேட் அப்படி. இப்போது
30,000 40,000 அப்படின்னா 1 கிலோ சால்ட் அப்படின்னு நம்ம விற்க முடியுமா? கண்டிப்பாக அந்த மாதிரி விற்றா நிறைய மக்கள் வந்து வாங்க மாட்டாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பணம் வச்சுருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க இது ரிலேட்டட் எல்லாமே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மேக்கிங்கை நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் உங்களுக்குன்ட்டு ஓன் பிராண்ட் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரியான புதுசு புதுசாக இருக்கிற பிஸ்னஸை நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வெளி உலகத்துக்கு ஈஸியாக தெரிய வரும். இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப். எப்படி வந்து நீங்கள் உங்களில் ஒரு சிலருக்கு டவுட் வரும், 55,000 ரூபா இந்த ரேட்டெல்லாம் கொடுத்து வாங்குவாங்களா, 100 கிராம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,500 ரூபா கொடுத்து வாங்குவாங்களான்னு சொல்லிட்டு. இதே பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் சால்ட், ராக் சால்ட் இருக்கு இல்லையா, இப்போ இந்த பிங்க் கலர் சால்ட், இந்த சால்ட் வரும்போதும் இப்படி தான் மக்கள் நினச்சாங்க, 1 கிலோ 180 ரூபா கொடுத்து எந்த முட்டாள்னா வாங்குவானா, இதை 10 ரூபாக்கு விற்கிது சால்ட் அதை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதோட ரேஞ்சே பார்த்தீங்கன்னா வேற லெவல். நம்மளோட மக்கள்லேயே நிறைய பேருக்கு அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடுகளில் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா அதோடைய வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்துட்டு ஒரு 10 ரூபா பொருள் வாங்கி டாக்டர்கிட்ட நமக்கு ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா செலவு வைக்கிறதுக்கு பரவாயில்ல, ஒரு 1,000 ரூபா பொருள் வாங்கி நம்மளோட ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ற அக்கறை வந்து நிறைய பேர் வந்துருச்சு. நாட்டு சக்கரை அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி உள்ளே வரும்போது அப்படி தான் நினச்சாங்க, 1 கிலோ சக்கரை வந்துட்டு நமக்கு வந்து 30 ரூபா 35 ரூபா 50 ரூபாவில் கிடைக்குதுன்னும் போது நாட்டு சக்கரை வேணால் 70 ரூபா கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுவானா அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அதே நாட்டு சக்கரை வேணும் அவ்வளோ டிமாண்ட், அதுக்கு அவ்வளோ பிராண்ட்ஸ் வந்துருச்சு, சின்ன சின்ன பெட்டி கடைகள் முதற்கொண்டு நாட்டு சக்கரை வந்து வந்துருச்சு, கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க நாட்டு சக்கரையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியுமே அப்படி தான் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய வரவேற்பு, அதோடைய டிஸ்அட்வான்டேஜ், அதோடய ரேட் இதெல்லாமே பார்ப்பாங்க. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அதை பற்றி தெரிஞ்சிடுச்சு மக்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வாங்குவாங்க. எல்லாராலும் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு சொல்லி கொடுத்து இதை வாங்க தான் முடியாது, இவ்வளோ காசா அப்படின்னு நடுத்தர மக்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போ பாவர்ட்டியில் இருக்கிறவங்க நடுத்தர மக்களுக்கு. ஆனால் ஓரளவுக்கு ரேஞ்சாக இருக்கிறவங்களால வாங்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 கிராம் 2 கிராம் இந்த மாதிரிலாம் போடுறீங்க, நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 5 கிராம்லாம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 100 ரூபா 60 ரூபா வரும் இல்லைங்களா. அப்போ நம்மளால் டெய்லியுமே அதை எடுத்து பயன்படுத்த முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்கி அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எல்லாருமே வந்து விரும்புவாங்க. அதுக்கு தான் சாஷேல போடுங்க அப்படின்னு இந்த மார்க்கெட்டிங் டிப் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஓன் பிராண்ட் கிரியேட் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் இதுக்கு வச்சு சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து 50 கிராம் 20 கிராம் பேக்கெட்ஸ் அப்படி சேல்ஸ் பண்ணாலே நீங்கள் தயாரிக்கிற அந்த 20 கிலோ உப்பு தாராளமாக சேல்ஸ் ஆகிடும். இதெல்லாம் புது ப்ராடக்ட் அப்படின்றதுனால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என்னென்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நான் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.